திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் சட்டமன்ற தொகுதி சேதுப்பட்டு நகர ஒன்றிய கழகத்தின் சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் 75வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நிகழ்ச்சியானது சேத்துப்பட்டு காமராஜர் சிலை அருகில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு சேத்துப்பட்டு நகர செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு அதிமுக மாவட்ட கழக செயலாளரும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளர் முன்னாள் அமைச்சருமான போலூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமூர்த்தி, கழக செய்தி தொடர்பாளர் சசிரேகா, தலைமை கழக பேச்சாளர் எலில்கோ, ஏழுமலை ஆகியோர் நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றினர். இந்த கூட்டத்தில் பேசிய எதிர்க்கட்சி சட்டமன்ற துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, தற்போது நடைபெற்ற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சுமார் 500 கோடி ரூபாய் கொடுத்து வாக்காளர்களை விலக்கி வாங்கி வெற்றி பெற்ற திமுக வருகின்ற நாடாளுமன்றத்தில் 40 தொகுதிகளில் டெபாசிட் இழக்கப் போகிறது என தெரிவித்தார். மேலும் பொய்யான வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்து ஆட்சிக்கு வந்தவர் முக ஸ்டாலின் எனவும், வருகின்ற நாடாளுமன்றத்தில் மக்கள் தக்க பாடத்தை புகட்டுவார்கள். அதனைத் தொடர்ந்து பேசிய போலூர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி, போலூர் ரயில்வே மேம்பாலம் தொடர்பாக சட்டமன்றத்தில் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு கேள்வி கேட்டபோது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் 6 மாத காலத்தில் முடிக்கப்படும் என சட்டமன்றத்தில் உறுதியளித்தார். ஆனால் இன்று வரையில் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். நான் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் போலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேத்துப்பட்டு பேரூராட்சி பகுதியில் சாலை வசதி, குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகள், புதிய மருத்துவமனை கட்டுவதற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளன என போலூர் MLA கூறினார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் ஸ்ரீதர், ராகவன், நகர செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.